வணக்கம். இப்போ சிட்னியில நடக்கிற 3வது டெஸ்ட் போட்டி 2வது நாள் ஆட்டத்தில் தொடர்ந்து பேட்டிங் செய்ய வந்த ஆஸ்திரேலிய அணியின் விக்கெட்டுகளை நேத்து மாதிரியே இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணியின் போலர்கள் விக்கெட்டை வீழ்த்த ரொம்பவே கஷ்டப்பட்டு தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்க எப்படியாச்சும் ஆஸ்திரேலியா அணியின் விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆகணும், இல்லைன்னா மிகப்பெரிய ஸ்கோர் ஆஸ்திரேலியா பிளேயர்கள் எடுத்துடுவாங்க அப்படிங்கிற இக்கட்டான நிலைமையில இருக்கிறப்போ, ஸோ இந்த இக்கட்டான நேரத்தில் ரவீந்திர ஜடேஜா ஒரே பந்தில் இரண்டு விதமான சம்பவத்தை ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக செய்து இப்போ நம்ம இந்திய அணிக்கு ஒரு நல்ல பிரேக் த்ரூவை ரவீந்திர ஜடேஜா அவர் இப்போ கொடுத்துருக்காரு. அதாவது ஆஸ்திரேலிய அணியின் மிக முக்கியமான பேட்ஸ்மேனான லபுஷன் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்படியே செஞ்சுரியை நகர்ந்து சென்றுக்கிட்டு இருந்தார். இப்படி இருக்க 71வது ஓவரில் நம்ம ரவீந்திர ஜடேஜா லபுஷன் அவர் சுலபமாக 4 அடிக்கிற மாதிரியான ஒரு ஈஸி பாலை அவருக்கு போட்டார். அதே போல எதிர்பார்த்தது மாதிரியே லபுஷன் அந்த பந்தை ரொம்பவே சுலபமா அவர் 4 அடிச்சாரு. ஆனா அதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா லபுஷன் அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அதாவது அதே ஓவர்ல 5வது பந்த ஜடேஜா அதே மாதிரியான 4 அடிக்கக்கூடிய ஒரு பால், ஆனா கொஞ்சம் வித்தியாசமா ஜடேஜா லபுஷன் அவருக்கு வீசினாரு. சோ உடனே லபுஷன் அந்த பந்தையும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி 4 அடிக்க அவர் ஆசைப்பட்டாரு. ஆனா அந்த பந்தோ பாத்தீங்கன்னா எட்ஜில் பட்டு நேராக ஸ்லிப்ல நின்றுகிட்டு இருந்த கேப்டன் அஜிகே ரஹானே அவருடைய கையில கேட்ச் போக லபுஷன் 91 ரன்கள்ல, அதாவது 100 ரன் அடிக்க 9 ரன்கள் மட்டும்தான் குறைவா இருக்கு. அந்த நேரத்துல லபுஷன் அவருடைய விக்கெட்டை ஆசை வார்த்தை காட்டி ஜடேஜா இந்த மாதிரி அவர் வீழ்த்தினாரு. மேலும் அதுக்கு அடுத்து வந்த வேட் அவரையும் பாத்தீங்கன்னா 77வது ஓவர்ல ஜடேஜா அவர் அவுட் பண்ணியிருக்காரு. சோ இப்போ ஜடேஜா அவர் பாத்தீங்கன்னா ஒரே பந்துல செஞ்சுரி அடிக்கிற பிளேயரை அவுட் பண்ணது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலிய அணிக்கு மிகப்பெரிய விக்கெட் சரிவையும் பாத்தீங்கன்னா இப்போ ஜடேஜா அவர் ஏற்பட வச்சிருக்காரு. சோ இப்போ செஞ்சுரி அடிக்க ஆசையா இருந்த ஒரு பிளேயரை வெறும் 4 ரன்கள் ஆசை காட்டி அவரை புத்திசாலித்தனமா அவுட் பண்ண ஜடேஜா அவருடைய இந்த போலிங்கை பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.